நீட் தேர்வுக்கு எதிராக வள்ளுவர் கோட்டத்தில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் திமுக நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தின் இடையே அமைச்சர் உதயநிதி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை சந்தித்து பேசினார். அதுகுறித்தான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அமைச்சர் உதயநிதி, தமிழச்சி ரங்கபாண்டியன், எம்பி அதே போல சுரவீர பாண்டியன், காலையில் பார்த்தமன்ற சேகர் பாபு, துரைமுருகன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். இதற்கென 3000 மேற்பட்ட இளைஞர்கள் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். காலை 9 தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இடையில் எழுந்து சென்று அங்கே கூடியிருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக கூடியிருந்த இளைஞர்களை நேரில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2000 மேற்பட்ட அந்த இளைஞர்களை வந்து கூடியிருந்த ஒரு நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைவரையும் நேரில் சந்தித்து பேசி இரவும் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் மேடையில் வந்து அமர்ந்து தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இடையே கடுமையான ஒரு சர்ச்சையானது வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீட் தேர்வு வந்து கையெழுத்திட மாட்டோம் என ஆளுநர் பேசிய பெரும் ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி இருந்தது. தொடர்ந்து அதனை தொடர்ந்து அடுத்த நாளை வந்து பார்த்தோம் என்றால் நீட் தேர்வுக்கு எதிராக நீட் தேர்வால் மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுகவானது தமிழகம் முழுவதும் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முன்னெடுத்து இருக்கிறது. பேன் நீட் என்ற ஒரு பேனரை வந்து முன்னெடுத்து தற்பொழுது திமுக இளைஞர்கள் சார்பில் கல்லூர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டமானது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இடையில் எழுந்து சென்று அங்கே கூடியிருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக கூடியிருந்த இளைஞர்களை நேரில் சந்தித்து பேசிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம்.